சென்னை டிபிஐ வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் இதுவரை அரசு தரப்பில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 30,000-க்கும் அதிகமான காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கத்தினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக தொடரும் போராட்டத்தில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்கமடைந்த நிலையில் இதுவரை எந்த அரசு அதிகாரியும் தங்களிடம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். நாட்டில் எங்கோ நடக்கும் விஷயங்களுக்கு குரல் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் சொந்த மாநிலத்தில் நடக்கும் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்றும், தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் ஆசிரியர்கள் எச்சரித்துள்ளனர். 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் எங்களுக்கு அந்த பணி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், உடனடியாக எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். இதில் மௌனம் காக்கும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லி எங்களது வாழ்வில் ஒளிவிளக்க ஏற்ற வேண்டும் என்று கோரிதான் நாங்கள் எங்கள் தொடர் போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய சகோதரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் மயக்கம் நிலை அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு செய்கிறேன், உங்களுக்கு பணி தருகிறேன் என்று 177 தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளீர்கள். நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம்.